நீதிபதிகள் அரசியலமைப்பு பிரதிநிதிகள் பற்றி எந்த ஒரு அடிப்படை ஆதாரமுமின்றி இழிவான கருத்துக்கள் நேர்காணல்களை வெளியிடும் யூடியூப் சேனல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், எந்த வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். பெண் வழக்கறிஞர் மற்றும் நீதிபதிக்கு எதிராக சமூக ஊடகங்களில் கருத்து கூறி கைதான ரியல் எஸ்டேட் அதிபர் ஒருவர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் தான் நீதிபதி தண்டபாணி இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். ஜாமீன் கோரிய வழக்கில் நீதிபதி தண்டபாணி தெரிவித்திருந்த அந்த பிறப்பித்த அந்த உத்தரவில் அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் நீதிபதிகள் பொதுமக்கள் ஆகியோருக்கு எதிராக அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இழிவாகவும் அவதூறாகவும் கருத்து வெளியிடும் யூடியூப் சேனல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் கண்ணியமான வாழ்க்கைக்கான உரிமை உள்ளது எனவும், அதற்கு எதிர்மறையான நேர்மறையான அல்லது கருத்துக்களை கூறுவதை அனுமதிக்க முடியாது என தெரிவித்த நீதிபதி, மலிவான விளம்பரத்திற்காக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோரை முறையிலேயே கிளியறிய வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்.